வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சதீஷ் நடிச்சு வந்திருக்க காஞ்சூரிங் கண்ணப்பன் படத்தில் என்னென்ன சென்சார் கட்டெலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, இந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. காஞ்சூரிங் கண்ணப்பன் இந்த படம் சென்சாரான டேட் 30/11/2023 புதுப்படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 141 minutes 128 seconds, அதாவது 2:21:28 ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இன்டர்வெல்ல சேர்ந்தாலே மொத்தம் ஒரு 1.5 hours தான். ஒரு 1.5 hoursக்குள்ளே தேட்டர் விட்டு ஓடி வந்துடலாம். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம், அதனால 12 வயசு கீழே இருக்கிறவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட், சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. இந்த படத்துக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த சென்சார் கட்டும் கிடையாது. இந்த வாரம் புதுப்படம்னு இந்த ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் மட்டும் ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்துருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், உண்மையிலே சரியான கலெக்ஷன் இருக்கும். ரொம்ப நல்ல டைமாக பார்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் ஒன்றும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி பெருசாக இல்லை. ரெட்ஜன் மூவிஸ் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. யார் ஒன்றாலும் லாரன்ஸாகவும் சந்தானமாகவும் மாற முடியாதுன்றத இந்த படம் பார்த்து ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு காட்டுத்தனமான மொக்க காமெடியே சதீஷ் படம் ஃபுல்லாக பண்ணிட்டுருப்பாரு. குழந்தை உள்ளம் கொண்டவர்கள், வெள்ளை மனம் உள்ள வெள்ளந்திகள், இந்த மாதிரி ஆட்கள் வேணால் இந்த படத்தில் ஒரு 5-6 scenes சிரிக்கலாம். ஆனால் உண்மையில் உங்களுக்கு ஒரு 5வது வகுப்பு பாஸ் பண்ணுற அறிவு இருந்தாலே இந்த படத்தை நீங்கள் 5 நிமிஷம் கூட பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இந்த படத்துடைய காமெடி உங்களுக்கு காண்டாகும். இத்தனைக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லரில் இது என்ன மாதிரி கதைன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா இருந்தது. குறிப்பாக கண்ணை மூடி தூங்கினா பேய் கிட்ட கனவில் மாட்டிப்பீங்க. கனவில் பேய் உங்களை ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா அந்த பாதிப்பு நிஜத்திலேயே இருக்கும். அப்படின்றதால யாரும் 1 நிமிஷம் கூட தூங்கி கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த ஒரு மேட்டர் தான் இந்த படத்துடைய முக்கியமான நாட். அதை வச்சு இந்த படத்தில் பல இடத்துல பக்காவான காமெடி பண்ணியிருக்கலாம். திரைக்கதையில் கொஞ்சம் கூட காமெடி சென்ஸ் கிடையாது. நான் சொன்ன அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை தவிர்த்து இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ஆக்டிங்லாம் ரொம்ப மட்டமாக இருந்ததால இந்த படம் இன்றைக்கி ஒரு தேராத படமாக வந்து நிற்குது. எவ்வளோ பெரிய மொக்க படத்துலையும் வீட்டு விக்கணேஷ் வச்சு 2-3 இடத்துல ஸ்கோர் பண்ணுவார். அவரையே இந்த படத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க சதீஷோட நிலமெல்லாம். படம் ஃபுல்லாக மைண்ட் வேஸில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பழைய ஸ்டேஜ் ட்ராமாவில் போட்ட மொக்க விட்டெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அவுடேட்டட் மைண்ட் எல்லா படத்துல எப்படி ஒரே ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்றாரோ அதே மாதிரி 10 வருஷமா நம்ம உசுர குடிக்கிற காமெடி தான் இந்த படத்துலயும் பண்றாரு. ரெடின் கிங்ஸ்லயும் ஆனந்த்ராஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் சொந்தமா சுய அறிவுன்னு எதுவும் கிடையாது. டேரக்டர் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகள். உண்மையிலே கதை திரைக்கதை வசனத்துல டேரக்டர் ரொம்ப சரியா இருந்தாருன்னா படத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை அவர் சொதப்பினா இந்த 2 மரமண்டைகளும் இது ஒன்றும் சிரிக்கிற மாதிரி இல்லையான்னு எந்த கேள்வியும் எழுப்பாதுங்க. அப்படியே கேப்பார் பேச்சு கேட்டுட்டு உளறிட்டு போற அறிவு தான் உங்களுக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரும் பண்ற காமெடிலாம் ரொம்ப திரபையா இருக்கும். என்னதான் இந்த படம் இவ்வளவு சொதப்பினாலும் இந்த படத்துக்கு சீக்குவல் வர வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா தூங்கினா பேய் கிட்ட மாட்டிப்போம் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். அப்படி தூங்குனா கனவுல வர பேய் ஒரு டம்மி பேயா இருக்கு. அதை ஈஸியாக சமாளிச்சு வெளியே வந்துடலாமே அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுது. அந்த ஏரியாவில் உண்மையிலேயே ஒரு பயத்தையும் ஒரு மனுஷன் ஒரு நாள் தூங்காமல் இருக்கலாம், 2 நாள் தூங்காமல் இருக்கலாம், ஆனால் எப்பயுமே தூங்கிடவே கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அது எவ்வளோ பெரிய டஃப்பான மேட்டராக இருக்கும். தூங்காமல் இருக்க என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறத ரொம்ப அற்புதமான காமெடியாக இனி பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நான் சொல்கிற ஏரியாவில் இனி வரப்போகிற சீக்குவலை கரெக்ட் பண்ணாங்கன்னா உண்மையிலே இந்த கதை ஒரு மினிமம் கேரக்டர் கதையாக வரும். ஆனால் இந்த படம் வேஸ்ட்டு தான். இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு படம் போய் பார்க்கணும்னா ரீ ரிலீஸ் பண்ணியிருக்க ஆளை வந்தோன்னா முத்துக்கே போங்க. காஞ்சூரிங் கண்ணப்பன், வேலைக்காவாத வெண்ணையப்பன். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா ஜேம்ஸ் வானுடைய காஞ்சூரிங் என்ற டைட்டிலுக்காக போனா போட்டு 20 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100%க்கு லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். பிராந்தியை பத்தி தெரியுமா உனக்கு?